உலகமெங்கும் இந்த மயூரி டிவியை பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் ரசித்துக் கொண்டும் இருக்கிற நேயர்கள் அனைவருக்கும் எனது கனிவான பணிவான வணக்கம். நான் தான் உங்கள் வெங்கட்ரமணி. இதுவரைக்கும் மயிலோசி டிவி வழியாக நான் இந்த கதைகள்லாம் சொல்லியிருந்தேன், ஆன்மீக சிறுகதைகள் மற்றும் குழந்தைகளுக்கான வந்து தெனாலிராமன் கதை, பீர்பால் கதைலாம் சொல்லின்னு வந்தேன். இனிமேல் அது அத்தனை கதையும் மயூரி டிவி வழியாக நான் சொல்ல போகிறேன். மயிலோசிக்கு என்ன ஆதரவு கொடுத்தாலும் அதே ஆதரவை இந்த மயூரி டிவிக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொண்டு கதையை இப்போது ஆரம்பிக்கிறேன். பார்ட் 1. பிரபாவதி அப்படிங்கிற ஒரு பொண்ணுக்கு அவங்க அப்பா அம்மா வந்து கல்யாணம் செஞ்சு வைக்க முடிவு பண்ணி அந்த பெண்ணுக்கு ஏற்ற பையன், அவள் அழகாக இருப்பாள், அவள் அழகுக்கேற்ற ஒரு பையன், இவங்களோட வசதிக்கேற்ற ஒரு பையன், படிப்புக்கேற்ற ஒரு பையன் வேணும்னு சொல்லி பக்கத்து வீருக்கு தேடி போகிறாங்க. அங்கே அவங்க மூணு பையனை தேர்வு செய்கிறாங்க. மூணு பேரும் இவங்க எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காங்க. மூணு பேரையும் தேர்வு செஞ்சுட்டு மூணு பேரையும் பொண்ணை வந்து பார்க்க சொல்கிறாங்க. மூணு பேரும் பிரபாவதியை பார்க்குறாங்க. பிரபாவதி அவ்வளோ அழகாக இருப்பாள். மூணு பேரையும் பார்த்த உடனே மூணு பேரும் பிரபாவதியை மூணு பேருக்குமே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை. மொத்தம் நான் தான் கல்யாணம் பண்ணிப்பேங்கிறான். சண்டை தான் மூணு பேருக்கு. ஏன்னா ஏன் முதல்ல என் வீட்டுக்கு தாண்டா வந்து என்ன கேட்டார், ஏ இல்லை இல்லை ஏன்டா என் வீட்டுக்கு தாண்டா முதல்ல வந்து எப்படி அவன் வீட்டுக்கு முதல்ல வந்து தோறணும் தெரியும் அப்படி பண்ணி மூணு பேருக்குமே சண்டை. நான் தான் கல்யாணம் பண்ண, எப்படி ஒரே பொண்ணுக்கு மூணு பேர் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? மகாபாரத கதையானா ஓகே, இப்போ இது முடியுமா? முடியாது. மகாபாரத கதையும் ஓகே இல்லை. மகாபாரத கதையிலையும் அவையே அஞ்சு பேருக்கு மனைவியாக இருந்தால் எப்படி இருந்தாங்கிறதுக்கு தனி கதை இருக்குது. அதை எதுக்கான ஒரு பதிவில் நான் சொல்கிறேன். இப்போ இந்த கதையில் மூணு பேரையும் கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது. ஒருத்தருக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும். சரிப்பா, நீங்கள் மூணு பேருமே சண்டை போடுறீங்க, நீங்கள் மூணு பேரும் பேசி யார் இவ்வளோ கல்யாணம் பண்ணிக்கணும் முடிவு எடுத்துக்கிட்டு நீங்கள் வாங்க, அவங்களுக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. மூணு பேருமே சமாதானம் ஆகலை. அதெல்லாம் இல்லைங்க, எனக்கு தாங்க கல்யாணம் பண்ணிக்கணும், இல்லைங்க நீங்கள் தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு மூணு பேருமே வெளியில் போயிட்டு சண்டை போட்டுக்கிறாங்க. இந்த பத்து நாள் டைம் கொடுத்தார் இல்லையா, இந்த பத்து நாள் டைத்துக்குள்ளே விதிவசத்தால் பிரபாவதி இறந்து விடுகிறாள். செத்துப்பிட்டா பிரபாவதி. முதல்ல சொன்னான் இல்லையா, அவன் என்ன பண்ணான், என் மனைவியாக நான் நினச்சிட்டேன், அவளே போயிட்ட அப்புறம் இந்த ஊரில் எனக்கு என்ன வேலை, நான் அப்படியே எங்கேயானு போகிறேன், அவன் எங்கேயோ போயிட்டான். ரெண்டாவதாக இருக்கிறவன், நானும் இவளுடைய மனைவியாக நினச்சிட்டேன், இவளுக்கு வேண்டிய காரியங்கள்லாம் நான் செய்யணும், அதனால் நான் வந்து அப்படியே காசி ராமேஸ்வரம்ன்ட்டு அவன் போயிட்டான். மூணாவதாக இருக்கிறவன், நானும் இவளை மனைவியாக தான் நினச்சேன், என் மனைவி போன அப்புறம் நான் எங்கேயும் போக மாட்டேன், எனக்கு எங்கேயும் போகிறதுக்கு விருப்பம் இல்லை, நான் இங்கேயே என் மனைவி வாழ்ந்த இடத்துலையே நான் இருக்கேன், அவள் போன இடத்துலையே நான் இருக்கேன்னு சொல்லிட்டு சுடுகாட்டு போகிறதுல ஒரு குடிசையை போட்டு அங்கேயே இருந்தீங்கன்னா டெய்லியும் வந்து அவள் தெரிச்சு அந்த சாம்பலை பார்த்துட்டு அவன் மட்டும் போயிட்டு இருந்தான். இப்படியே நாட்கள் நடந்து கொண்டிருந்தது. இந்த முதல்ல ஒருத்தன் போனான் இல்லையா வெளியூருக்கு நான் போகிறேன்னு, அவன் போய் ஒரு முனிவர் வீட்டில் தங்கினான். முனிவர் வீட்டில் தங்கினவுடனே அவங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷம், என்னென்னா சரிப்பா அவன் நல்ல சாதுவான ஒரு பையன் வந்தானே அப்படின்னு சொல்லி அவங்களுக்குலாம் சந்தோஷம். அந்த அந்த முனிவருக்கும் முனிவரோட மனைக்கும் ஒரு பையன் உண்டு, இவன் நாலு பேர். அவன் வந்து அந்த பையனுக்கு வேண்டியது, அந்த முனிவருக்கு வேண்டிய சுறுசுவைகள், அந்த வீட்டுக்கு வேண்டிய வேலைகள்லாம் இவன் செஞ்சுன்னு வந்தான். இந்த வீட்டை எப்படி சமையல் நடக்கும் அப்படின்னா, இந்த முனிவர் வீட்டில் அடுப்பில் உலையை வச்சுட்டு விறகு எரிப்பான். ஒரே ஒரு விறகு தான் வைப்பான். அடுத்தாப்புல இன்னொரு விறகுக்கு என்ன பண்ணுவான்னா, தான் பையனை கூப்பிட்டு அடுப்பு உள்ள வச்சுருவான். வச்சுட்டு சமையல் முடிஞ்ச உடனே இந்த அடுப்பில் அந்த பையன் எரிஞ்சு ஃபுல்லாக எரிஞ்சிருவான் இல்லையா, அந்த சாம்பல் இருக்குல்லையா, அந்த சாம்பல்லாம் வெளியில் தள்ளி அந்த முனிவர் வந்து ஏதோ ஒரு மந்திரம் சொல்லி தண்ணியை தெளிப்பார். அவங்க உயிரோடு வந்துடுவான், சந்தோஷமாக எல்லோரும் சாப்பிடுவாங்க. இதை டெய்லி நடக்கிற விதை இதை பார்த்துட்டுருந்தான் அவன். பார்த்தோன்னே அவனுக்கு மிகப்பெரிய ஆச்சரியம், என்னடா அது, அவளை எரிக்கும் போது கோவப்பட்டான், உயிரோடு வந்தோடனே அவனுக்கு ஆச்சரியம், ஏன்னா இப்போ எரிக்கிறாங்க, அவனை உயிரோடு கொண்டுறாங்க, சாப்பிட்றாங்க, இது எப்படி இது சாத்தியம் அப்படின்னு அவனுக்கு தெரியல. அதனால் கொஞ்சம் நாள் ஆச்சு இல்லையா, அதனால் அவன் அந்த முனிவர்கிட்ட கேட்டான், ஐயா நீங்கள் எனக்கு வந்து இப்போ உயிர் போயிடுச்சுங்களா, உங்கள் பையனை எரிய விட்டுட்டு இந்த சாம்பலில் தண்ணியை தெளிச்சு ஒரு மந்திரம் சொல்லி அந்த மந்திரத்தை எனக்கு நீங்கள் சொல்லித்தர முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. அந்த முனிவர் வந்து இவன் அவர்கிட்ட நடந்துட்ட முறையை வச்சு சரிப்பா நான் அவனுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி அந்த மந்திரத்தை அவனுக்கு சொல்லி கொடுக்குறாரு. அவன் சரி அந்த மந்திரத்தை கற்றுன்ட்டு அங்கேருந்து கிளம்பி பழையபடி இந்த பிரபாவதியோட ஊருக்கு வரான். அதே மாதிரி வெளியூர் போனான் இல்லையா, காசிக்கு நான் போய் எல்லாம் மனைவியாக நினச்சிட்டேன், அவளுக்கு எல்லாம் நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு போனான் இல்லையா, அவனும் ஏதோ சந்தர்ப்பம் இந்த ஊருக்கு வந்துட்டான். அந்த வெளியூர் போன அந்த காசி கயான் போனான்னு சொன்னே இல்லையா, அவனும் இங்கே வந்துட்டான். இங்கே வந்து எல்லாரும் அந்த சுடுகாட்டில் அவன் இருக்கான் இல்லையா, நான் இங்கேயும் போக மாட்டேன்னு சொல்லி இங்கே இருக்கான். இப்போ இந்த மந்திரத்தை கற்றுன்னு வந்தவன் இந்த சுடுகாட்டு சாம்பலை பிரபாவதியோட சாம்பலில் எல்லாத்தையும் குமிக்க சொல்லி ஒரு மந்திரத்தை சொல்லி அதனால அப்படி தண்ணியை தெளிக்கிறான். பிரபாவதி உயிரோடு வந்துட்டான். எல்லாருக்கும் சந்தோஷம், ஆச்சரியம் வேறு, சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்கும். தான் பொண்ணு உயிரோடு வந்துட்டாலே அப்பா அம்மாவுக்கு சந்தோஷம், இவங்களுக்கு சந்தோஷம், எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். இப்போ மறுபடியும் மூணு பேருக்கும் சண்டை. என்ன சண்டை, நான் தான் கல்யாணம் பண்ணிப்பேன், என்ன இவளுக்கு உயிர் கொடுத்தது நான் தான், இவளை உயிரோட கொண்டு வந்ததே நான் தான், அதனால இவன் நான் தான் கல்யாணம் பண்ணிப்பேங்கிறான் உயிர் கொடுத்தவன்.
ரெண்டாவது இல்லை நான் வெளியூர் போயிருந்தேன் அதுக்குள்ள என்னமோன்னு சொல்லி அதனால இல்லை நான் தான் கல்யாணம் பண்ணிப்பேங்கிறான். அவன் மூணாவது இல்லை நீங்கள் எல்லாரும் போயிட்டுங்க நான் எங்கேயுமே போகல இவ்வளோதான் மனைவியும் சொல்லி நான் இங்கேயே இந்த சாம்பல் கூடவே வாழ்ந்துட்டேன் அதனால நான் தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படிங்கிறான். இந்த மூணு பேருக்கு மறுபடியும் சொந்த உடனே இந்த பொண்ணோட அப்பா என்ன பண்ணார், இல்லை நீங்கள் மூணு பேரை சண்டை போட வேண்டாம், இப்போ வாங்க இந்த நாட்டை ராஜாட்டை போய் நம்ம இதுக்கு தீர்வு காணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் ராஜாட்டை போய் விஷயத்தை சொல்கிறார் இவர் இந்த பொண்ணோட அப்பா. இது கொஞ்சம் சிக்கலான வழக்கு தான், இருந்தாலும் நான் தீர்ப்பை சொல்கிறேன்னு சொல்லி அப்படியே கொஞ்சம் யோஜனை பண்ணிவிட்டு இப்போ இங்கே வாப்பா நீ என்ன பண்ண, ஐயா நான் இந்தமாரி வெளியூர் போய் இறந்தவர்களை வந்து உயிர் கொடுக்குற மந்திரத்தை தெரிஞ்சுன்னு வந்து நான் வந்து பிரபாவதிக்கு உயிர் கொடுத்துட்டேன் அதனால் நான் தாங்க அவளை கல்யாணம் பண்ணிக்கணும், ஏன்னா அவளை உயிர் கொடுத்தவன் நான் தானே அதனால் நான் தான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா நீ அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறார். அவன் மகாராஜா எப்படி நான் தானே உயிர் கொடுத்தேன், உயிர் கொடுத்தா இல்லவன் உயிர் கொடுத்தவன் தகப்பனுக்கு சமம், அப்போ வந்து பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா, முடியாது, அதனால் நீ கல்யாணம் பண்ணிக்க முடியாது, நீ வாப்பான்னு அடுத்தவனை கூப்பிட்டார். என்ன இல்லை நான் போய் எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டேன், ஓஹோ அவன் இறந்தபோது நீ போய் காசி ராமேஸ்வரம் போய் அவளுக்கு வேண்டிய எல்லாம் செஞ்சுட்டு வந்துட்டேன் இல்லையா, நீனும் கல்யாணம் பண்ணிக்க முடியாதேப்பாங்க மகாராஜா. ஏன் மகாராஜா முடியாதுங்கிறான், எப்போ ஒருவன் இறந்தவர்களுக்கு காரியங்கள்லாம் செய்கிறானோ அப்போவே அவன் அவளுக்கு மகன் என்ற உறவு ஏற்படுகிறது, அதனால் நீ வந்து பிரபாவதிக்கு மகன்கிற ஸ்தானத்தை அடைஞ்சிட்ட, அதனால் நீ வந்து கல்யாணம் பண்ணிக்க முடியாது. எப்படி ஒரு பையன் அம்மாவை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா, அதுவும் முடியாது. சரி மூணாவது அப்பா நீ என்னப்பா, இல்லைங்க நான் வந்து அவள் போனதுக்கப்புறம் எனக்கு கல்யாணமே வேண்டான்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த சுடுகாட்டு சாம்பல் கூடவே நான் வாழ்ந்துட்டேன் அப்படிங்கிறான். அப்படியா, அப்படின்னா நீ தான் அவளை கல்யாணம் பண்ணுறதுக்கு தகுதியானவன் அப்படிங்கிறார். ஏன்னா அவளையே நீ நினச்சிக்கிட்டு நீ எங்கேயும் போகாமல் நீ இங்கேயும் இருந்ததுனால நீ கணவன் என்ற அந்தஸ்துக்கு நீ வந்துட்டாரால் நீ தான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி பிரபாவதியோட அப்பாவை கூட்டி இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணுவேன். கல்யாணம் வந்து ரொம்ப கிராண்டாக ஜடப்படுவா, ராஜாவே கல்யாணத்துக்கு நேரில் வர்றார், கல்யாணம் ரொம்ப நல்லா நடக்கிறது. மற்ற ரெண்டு பேரும் இவ இந்த கல்யாணம் பண்ணாங்களே இவா ரெண்டு பேரும் வாழ்த்திட்டு அவங்கவுங்க அவங்கவுங்க ஊருக்கு பேசி வர்றாங்க. இதுதான் இந்த கதை. இதில் பாருங்கள் நீங்கள் என்ன உறவு முறை பார்த்தல, உயிர் கொடுத்தால் அவன் தகப்பன் ஸ்தானம், எல்லா காரியங்கள்லாம் பண்ணிட்டான் அவன் மகன் ஸ்தானத்தை அடைகிறான். இதுதான் இந்த கதையோட உண்மையான தத்துவம். மீண்டும் இதே போல் வேறொரு சுவாரஸ்யமான கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வெங்கட்ரமணி.